ரஞ்சித்தோட படங்கள் அப்படின்னாலே உங்களை எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்து ஜாரிய திணிப்புகள் இருக்கும். உனக்கு யார் இருந்தால் எனக்கு என்னையா, எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருந்தால் எனக்கு என்ன, நீ எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தால் எனக்கு என்ன, என் கதைக்கு இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் என் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி படம் புள்ள அம்மனமாகவே காட்டினேன் ரஞ்சித்து. கண்டிப்பாக ராயல் சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் கமலஹாசன் சார் உலகநாயகன் சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் விக்ரம் தான் உலகநாயகன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தங்கலான். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மேனன் மற்றும் முத்துக்குமார் பசுபதி நடிச்சிருக்காங்க. படத்தின் இசை ஜிவி பிரகாஷ், இயக்கம் பா ரஞ்சித். ரஞ்சித்தோட படங்கள் அப்படின்னாலே உங்களை எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்து ஜாதிய திணிப்புகள் இருக்கும். இந்த படத்துலையும் ஜாதிய திணிப்புகள் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தில் ரஞ்சித்தை பாராட்டி ஆகணும். நீ விஜயா இருந்தாலும், அஜித்தா இருந்தாலும், தனுஷா இருந்தாலும், விக்ரமா இருந்தாலும், ஏன் உலகநாயகனாகவே இருந்தாலும், உன் லெவலுக்கு நான் படம் எடுக்க மாட்டேன், என் கதைக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் கண்டிப்பாக எடுப்பேன், அது ஒரு டேக் இல்லை, நூறு டேக் போனாலும் நான் சொல்கிறபடி நடித்தாதான் விடுவேன் அப்படின்றதுல அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கார். அதுக்கு அவரை வந்து மனசார பாராட்டலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து விக்ரம் வந்து ஒரு லெஜெண்ட் ஹீரோ, அதாவது டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஹீரோ. அவருக்குன்னு ஒரு மரியாதை, அந்தஸ்து, ஒரு ரசிகர் கூட்டம் அப்படிலாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஒரு ஹீரோவை நிர்வாணமாக காட்ட தயங்குற டைரக்டர்களுக்கு மத்தியில் உனக்கு யார் இருந்தால் எனக்கு என்னையா, எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருந்தால் எனக்கு என்ன, நீ எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தால் எனக்கு என்ன, என் கதைக்கு இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் என் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி படம் புள்ள அம்மனமாகவே காட்டினேன் ரஞ்சித்து. கண்டிப்பாக ராயல் சொல்லிட்டு என்ன ரஞ்சித் அந்த மாதிரி அப்படின்னா, விக்ரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, சிறிய டைரக்டராக இருந்தாலும் சரி, நீ படமே எடுக்காத புது டைரக்டராக இருந்தாலும் சரி, சரியா, உன் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் 100% மெனக்கிடுவேன், கண்டிப்பாக உடையல் நிறைய குறைக்கணும்னா குறைப்பேன், கூட்டன்னா கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை வருத்தி நடிப்பதில் முதல் நாயகன் அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் கமலஹாசன் சார் உலக நாயகன் சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் விக்ரம் தான் உலகநாயகன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் விக்ரம் தான் உலகநாயகன். படத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கதை சாதிய திணிப்புகள் இருக்கலாம், படம் ஸ்லோவாக இருக்கலாம், படம் பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் அந்த கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து விருது நிச்சயம். இதுக்கு விருது கொடுக்கலன்னா அந்த விருதுக்கு மரியாதை கிடையாது, ஓகேங்களா? அந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை பணைய வச்சு என்ன எப்படிலாம் என்னென்ன எப்படி எப்படிலாம் தன்னுடைய நடிப்பை முடியுமோ, நடிப்பை காட்ட முடியுமோ, கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காங்க மனுஷன். இதுவரைக்கும் அவர் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த மொத்த படத்துடைய உழைப்பையும் இந்த ஒத்த படத்தில் கொடுத்துருக்காரு விக்ரம். அதுக்காகவே அவருக்கு விருது கொடுக்கணுங்க. இந்த படத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து நான் பல கோடிகள் சம்பளம் கொடுத்துட்டேன், அதனால விக்ரம் வந்து விடமாட்டேன் அப்படின்னு ஒரே புடிவாதமாக பிடிச்சி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம், விக்ரம் இல்லாத ஃப்ரேமே கிடையாதுன்னா பார்த்துக்கங்களேன், விக்ரம் இல்லைன்னா படமே கிடையாது. வேற இந்த சைடு ஆர்டிஸ்ட் யாருடைய மூஞ்சியும் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே காஸ்டியூம். இந்த பல பேர் போலீஸ் கேரக்டர் நடிக்க கூப்பிட்டா போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா போலீஸ்க்கு வந்து காக்கி யூனிஃபார்மு ஒரே மாதிரி இருக்கும், அவங்களையும் பார்த்தாலும் நம்மளை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம வந்து தனித்துவமாக தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் நடிக்க கூப்பிட்டா போக மாட்டாங்க. ஏன், நான் கூட சில படங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த படத்தில் இருக்கக்கூடிய 200-300 ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரே கோமளம்தான், கோமளம்தான். இதில் நம்ம வந்து யாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்கான், என் சொந்தக்காரன் நடிச்சிருக்கான் அப்படின்லாம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியாது, ஓகேங்களா? இப்போ நம்ம படத்துடைய கதைக்குள்ளே போவோம். 1850களில் விக்ரம் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு தங்க கிணறு இருக்குது, அதில் வந்து நிறையா தங்கங்கள் கிடைக்கும். இதை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்டை போட்டு போயிடுறான். அவன்கிட்டருந்து அந்த கிணத்தை பிடுங்கிறதுக்காக விக்ரம் மற்றும் அவருடைய ஆதி குடிவாசிகள் ஊரோட கிளம்பி போய் அந்த கிணத்தை பிடுங்க போகிறாங்க. பிடுங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை, ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து நம்ம பாராட்டலாம். நம்ம கொடுத்த டிக்கெட்டு காசுக்கு ஓப்பனிங் இருக்க வர ஒரு சீன் போதுங்க, நல்லா படு தூங்கிட்டு இருப்பார், கனவு கண்டுகிட்டு இருப்பார். அப்போ வந்து அவங்க ஒய்ஃபு பார்வதி போய் எழுப்புவாங்க. அந்த தூக்கத்தில் எழுப்பிட்டாங்கன்ற கோபத்தில் ஒரு இதை வச்சு அவங்க அடிப்பார். அவன் அடிக்கும்போது அவர் பிறந்து படுக்கும்போது அவரோட பொசிஷன் இருக்கும் பாருங்க, நம்ம நிர்வாணம்னு சொல்கிறோம்ல, நிர்வாணமே தான். இந்த மாதிரி கேரக்டரில், இந்த மாதிரி கெட்டப்பில் கண்டிப்பாக 500 கோடி கொடுத்தா கூட எந்த கேவும் நடிக்க மாட்டாங்க. கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு நாயகன் அப்படின்னு சொன்னால்
கண்டிப்பாக விக்ரம் தாங்க, வேறு யாருமே கிடையாது. நான் நேற்று கூட அந்த மனுஷனை முந்தா நாள் கூட பார்த்தேன், இனிமே பார்த்தா ஆள் காலில் விழுந்துருவேன். அப்படி ஒரு மனுஷங்க, கலைக்காக ஒரு மனுஷன் அர்ப்பணிப்பான், ஆனால் இந்த அளவுக்குலாம் அர்ப்பணிப்பானா அப்படின்லாம் கிடையாது, தெரியாது. படத்தோட இன்னொரு பலம் அப்படின்னு கேட்டால் ஜிவி பிரகாஷ். படத்தில் ரெண்டு ஹீரோ, ஒன்று விக்ரம், இன்னொன்று ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் இல்லைனாலும் படம் கிடையாது, விக்ரம் இல்லைனாலும் படம் கிடையாது. இது ரஞ்சித்தோட படம் தான், ஆனால் ஃபுல்லாக ஆக்குப்பறி பண்ணிட்டார் விக்ரம். விக்ரம் மட்டும் போடாமல் இருந்தால் ஒரு நாள் தாண்டிருக்காது இந்த படம், ஓகேங்களா. படம் வந்து பயங்கர ஸ்லோ, ஏன்டா ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே எழுந்து வெளியே போயிருமான்ற அளவுக்கு பயங்கர ஸ்லோ. அதையும் தாண்டி விக்ரமுக்காக தான் செகண்ட் ஹாப் வரைக்கும் நம்ம உட்காடுறோம். அந்த மனுஷன் நடிப்புக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்கார முடியும். என்ன ஏன்னா ஒரு 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 லெவலுக்கு மேலே வந்து அந்த 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 கெட்டப்புகளை நம்ம பார்க்க முடியாது. அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூமு, அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன், இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம நம்மளால் சலிப்பு தட்டிடும். அதுதான் எனக்கும் நடந்துச்சு, பல பேருக்கும் அதான் நடந்துச்சு. இன்னைக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது பல பேருக்கு மேலே வந்து பாதியில் எழுந்து வெளியே போயிட்டாங்க, முடியல பார்க்க முடியல. ரஞ்சித்துடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு சில படங்களில் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து ரசிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதை வந்து அவர் என்னென்னு கேட்டால், நான் என்னுடைய குறிக்கோள் இப்படித்தான் படம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. இதே வந்து பல பேருக்கு பிடிக்கல. ஏன் இன்னும் ஏன் கேட்டிங்கன்னா, விக்ரம் பேசுகிற டயலாக்கே பல பேருக்கு புரியலைங்க. 1850 ஆண்டுகளில் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், நமக்கு தெரியாது, ஏன்னா அவன் அப்போ அவெல்லாம் பிறக்கலைல்ல, அவர் தான் சொல்கிறாரு. 1850 இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க. கதாநாயகன் பேசுகிறதே புரியலை அப்படின்னா எந்த ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பான் சொல்லுங்கள். படம் ஃபுல்லாக ஒரே சவுண்டு, ஏ அப்பா காடு கிழிஞ்சு ரத்தம் ஊற்றி அவ்வளோ சவுண்டு, கச்சமுச்சா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஜீவ பிரகாஷ் மியூசிக்கில். இந்த 3 பாடல்களுமே அருமையான பாடல்கள், பாடல்களை குறையே சொல்ல முடியாது, கேமரா ஒர்க்கை குறை சொல்ல முடியாது. என்ன டைரக்ஷன் வந்து எனக்கு என்ன பொறுத்தளவில் இது ரஞ்சித்தோட டைரக்ஷன் மாதிரியே இல்லை. நிறைய படங்கள் அவர் படங்கள் பார்த்துருக்கோம், பட் அவருடைய டைரக்ஷன் மாதிரியே இல்லை. என்ன கொஞ்சம் கூட விறுவிறுப்பு இல்லை படத்தில் வந்து, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தொய்வு தான் இருக்குது. என்ன சண்டை காட்சிகள் வந்து நம்ம பல படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு அடியில் பற்றி போய் 15 பேர் போய் விழுற மாதிரிலாம் சண்டை காட்சிகள் கிடையாது. இந்த படத்தில் நேச்சுரலாக இருக்குது, அது வந்து ரசிக்க முடியாதான் இருக்குது. அதுவும் அதிகமான சண்டை காட்சிகள் கிடையாது. என்ன படத்தை அது சண்டை காட்சிகள் அதிகமாக இல்லாமலே, பாடல்கள் அதிகமாக இல்லாமலே படத்தின் நீளம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம். யாரால் உட்கார முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதே இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம்னா காமெடி எதிர்பார்ப்போம். நம்மளே வீட்டில் பல மன உளைச்சலில் தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்றப்போ, இல்லை அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க ஒப்பாரியும் இவங்க பண்ணுற அலப்பறையும் ஜண்டையும், ஏன் இடத்த அவன் பிடிங்கிட்டான் கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன் கணத்தை அவன் பிடிங்கிட்டான் கொடுக்க மாட்டேங்கான், அதில் தங்க வர மாட்டேங்கிற 4 பேரை வெட்டுறது குத்துறது ரத்தம் கொட்டுறது இதே பார்த்துருக்க முடியும் சொல்லுங்கள். ஆனால் தயவுசெய்து படம் எடுங்க, இன்றைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுங்க. நம்ம நிறைய படங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அந்த படத்தின் கதாநாயகர்கள் நடித்திருப்பார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடிக்கலை. விக்ரம் நடிப்புக்கு என்னுடைய ராயல் சல்யூட்.